எனக்கு வந்து லைட்டாக அந்த சிவகாமி அம்மா எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கு. என்னடா உங்க இவ்வளவு சாதாரணமா பேசினா எனக்கு சிவகாமியை பார்த்த மாதிரி இல்ல. அந்த டயலாக் சொல்றேன் தொடர்ந்து வந்து அன்பரசியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக பல வேலைகள் பார்த்தீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து கப்பலாக சேரலாம் அப்படின்னு பார்த்துருந்தீங்க சிவா கூட, ஆனால் அது நடக்கவே இல்லை. கடைசி நடக்காது ஆக்சுவலி நல்லது நினைக்கிறேன் சார். அதோட ஒரு பெட்டர் பேர் எனக்கு யாராவது போடுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மூஞ்சியை நான் எவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்க முடியும். ஸோ இன்னும் வந்து எனக்கு வந்து இவங்களுக்குள்ள நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதா தங்களுக்கு? எனக்கு இடைய தளபதி கூட நடிக்கணும்னு ஆசை இருக்கு. ரெண்டு படத்துக்கு அப்புறம் போறது முடியும். சீரியல்ல மேக்கப் போட்டுக்கிட்டே எப்பயுமே இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். மேக்கப் போட்டுட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இதுல வந்து இவளை வந்து இவளுக்கு கோயில் கட்டியே கும்பிடலாம். பாகேஷ் ஓடுவான் ஒரு பெஸ்ட் மூவி இன் மை கேரியர். ஹி கேவ் ஐ டிட் அஸ் பாகேஷ்'ஸ் வைஃப் அஸ் விமல்ஸ் மதர். அது இதுக்கு தனி ஒரு இது இருக்கு. மங்காரே இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். ஜிஆர்டி சுப ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். ஸோ கனா சீரியலில் அடுத்து ரெண்டு முக்கியமான ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து நெகட்டிவ் ரோல், இன்னொருத்தவங்க ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காங்க. டயானா அந்த துரோஸ்னி, துரோஸ்னி தானே, நல்லா இருக்கு உங்கள் பேர் ஆக்சுவலாக. எஸ் டயானா, ஸோ நீங்கள் வந்து நிறையா சீரியல்ஸ் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டாக வந்து பண்ணியிருக்கிறீங்க. எப்படி இருக்குது கனா சீரியல்? நான் ஆல்மோஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து ஹீரோயின் ஃப்ரெண்ட் ரோல் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் த வெரி லாங் டேர்ம். நான் ஒரே ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன். ஒரே ஒரு ஃப்ரெண்டா? ஆமாம், மொத்த சீரியல்லையும் ஒரே ஒரு ஃப்ரெண்டுங்க. மற்ற எல்லா சீரியல்ஸும் 2-3 பேர் இருப்பாங்க. பட் திஸ் இஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் அப்படின்னா, இந்த கேரக்டர் வந்து ரொம்ப சாஃப்டான ஸ்வீட் கேரக்டர், எல்லாத்துக்கும் பிடிக்கும். யார் திட்டினாலும் நான் வாங்கிப்பேன். அதே மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பேன். பாருங்க, வில்லி கூட உட்காந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பார்த்துக்கோங்க, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறானு ஒருத்தர் இருப்பான்ல. எனக்கு இந்த சீரியலே கிடைக்காத ஒரு செல்ல பேர் இருக்கு, முட்டை போண்டான். அதிகமாக தான் வச்சிருக்காங்க. நீங்களே சொல்றீங்க. உண்மை தாங்க, சொல்லிருமா இல்லையா? கண்டென்ட் தானே கேட்டீங்க. இப்போ பாருங்க எப்படி வரும் மட்டும் பாருங்க. ஸோ ஒரு வில்லி ரோல் பண்ணி பண்ணுறவங்களுக்கு தன்னைத்தானே வந்து சம்டைம்ஸ் வந்து கன்னடியில் பார்க்கும்போது நம்மளை பார்த்து 4 பேர் பயப்படுறாங்களே அப்படின்ற ஒரு மைண்ட் வாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கா? ஆமாம், கண்டிப்பாக வந்திருக்கேன். ஏன்னா வந்துட்டு நேரில் யாருமே அப்படிலாம் என்னை பார்த்து பயப்பட மாட்டாங்க, சிரிச்சிட்டு தான் போவாங்க. சரி, அட்லீஸ்ட் இப்படி பார்த்தாது பயந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது. ஓகே, தொடர்ந்து வந்து அன்பரசியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக பல வேலைகள் பார்த்தீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து கப்பலாக சேரலாம் அப்படின்னு பார்த்துருந்தீங்க சிவா கூட, ஆனால் அது நடக்கவே இல்லை. கடைசி நடக்காது ஆக்சுவலி நல்லது நினைக்கிறேன் சார். அதோட ஒரு பெட்டர் பேர் எனக்கு யாராவது போடுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மூஞ்சியை நான் எவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்க முடியும்? இப்போ விஸ்வாக்காக நீங்கள் ஒரு 3 தடவை கல்யாணம் வந்து நின்றுச்சு நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்லை, எனக்கு ஒரு தடவை தான் வந்து நின்றுது. அவங்க ரெண்டு பேருக்கு வந்துட்டு 2 டைம் நின்றுட்டு இப்போ கல்யாணம் ஆயிருக்கு. அந்த 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 தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவங்க அவங்க கழுத்தில் வந்து கால் தாலி கட்டும் போது என்ன எங்கெங்க மயக்கம் போட்டு தூங்க வச்சுட்டாங்க. நான் பார்க்க கூட இல்லை, அதனால தூங்க வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரியவே தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுன்ட்டு. அப்பவும் வந்துட்டு நான் அடங்க மாட்டேன். எப்படி எப்படி பிரிக்க பார்க்கலாம் ரெண்டு பேரையும், கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது நம்ம உள்ளே போகணும் அப்படிங்கிறத என்னோட டார்கெட். இந்த கதை யாருக்கும் தெரியாது பாரு, பார்க்குற யாருக்கும் தெரியவே தெரியாது. புதுசாக நான் சொல்லிட்டேன்ல. உங்களுக்கு வெளியே வந்து இந்த சீரியலுக்கு அப்புறமா வெளியில் பார்க்கும்போது மக்கள்லாம் பார்த்து என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு? ஆக்சுவலாக மக்கள்லாம் பார்த்து அம்மா சாமி நல்லா படித்து உன் குடும்பத்தை காப்பாற்றுமா அப்படிங்கிறாங்க. ஏய், நான் படித்து பிடிச்சி 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் பெருசாக. பீப்புள் லைக் மீ ஸோ மச் பிகாஸ் எப்பவுமே சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ் வரும்போது தே ஆப்வியஸ்லி ஹாவ் திஸ் ஒரு குட் திங் இருக்கும்ல, ஒரு குட் வைப் இருக்கும்ல. இப்படி ஒரு ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சீரியஸாக பேசா சிரிப்பு வந்துடும். சொல்லு சொல்லு. அது என்ன அன்பரசி கேரக்டருக்கு இங்கிட்ட வந்து பார்த்தா அத்தனை ஒரு கேரக்டர் வந்து டார்ச்சர் பண்ணுது. இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் நிறையா டைப் ஆஃப் வந்து வில்லிகள் வந்து ஒரு கேரக்டர் அட்டாக் பண்ணால் அந்த கேரக்டர் என்ன தான் பண்ணும்? பார்த்தா பாவமே இல்லையா? எங்களை பார்த்தா பாவப்பட மாட்டாங்களே. உங்களை பார்த்து எதுக்குங்க பாவ பண்ணும்? வில்லியை பார்த்தா நாங்கள் வந்து ஐ மீன் டிவியில் நாங்கள் ஏன் வில்லி ஆகிறோம்? எங்களுக்கு எந்த இதுவும் கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு கிடைக்க வேண்டியதுலாம் வந்து ஹீரோயினுக்கு கிடைக்குதுங்கிறதா தான் வில்லி ஆகிறோமே நாங்கள். எங்களுக்கும் ஈக்குவலாக கிடைச்சா நாங்கள் வில்லி ஆக மாட்டோமே. புரியல எனக்கு, புரியல. அவங்களுக்கு வந்து பேர் இல்ல, அப்படி சொல்றேன். இல்ல பேர்லாம் நம்ம சிங்கிளாவே இருந்துட்டு போகும், அதுதான் நல்லது. அதுதான் நல்லது நமக்கு.
ஓகே. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து சீரியல் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி வந்து நம்ம வந்து நம்ம பர்சனலாக நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரிலாம் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது தனியாக லேர்ன் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? நிறைய லைக் மேக்கப் போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தமிழ் கத்துக்கிட்டதா இருக்கட்டும், நிறைய பேசுறீங்களா? இல்ல கத்துட்டு ரொம்ப ப்ராப்பரா பேச வராதுல, சோ அதனால இது ப்ராப்பரா பேசுறதுக்கு கத்துக்கிட்டதா இருக்கட்டும். அதான் அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், மேக்கப், தமிழ் கத்துக்கிறது, மேனரிசம், சோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டதுதான். நீங்க மேக்கப்னு சொன்னால கேக்குறேன், ரெண்டு பேருக்கும் அது மாத்தி மாத்தி சொல்லிக்கோங்க. சீரியல்ல மேக்கப் போட்டுக்கிட்டே எப்பயுமே இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். மேக்கப் போட்டுட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இதுல வந்து இவளை வந்து இவளுக்கு கோயில் கட்டியே கும்பிடலாம். நீங்க பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பா, திடீர்னு எழுந்து பார்த்தா டச்சப் பண்ணிக்கிட்டு இருப்பா, ஷார்ட்டே இருக்காது, ஷார்ட் ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இருக்கும், ஆனாலும் டச்சப் பண்ணிக்கிட்டு இருப்பா, போர் அடிக்கும் போதெல்லாம் டச்சப் பண்ணிட்டு இருப்பா. சோ அதனால இந்த க்வெஸ்சன் நீங்க அவகிட்ட தான் கேட்கணும். அப்படியே கொடுங்க ப்ரோ. மேக்கப் குயின் அவங்க தான் ப்ரோ. ஆக்சுவலி ஹானஸ்டா நான் வந்து எனக்கு பயங்கரமா உயர்த்து ஊத்திரும் இன்ஸ்பைரிங் அன்னி கேரக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களை இன்ஸ்பைர் பண்ணி தொன்று தொட்டு நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஆல்வேஸ் ஹாவ் அ டச், காண்ட் ஹெல்ப், இல்லைன்னா மூஞ்சி ரியல் மூஞ்சி வெளியே தெரிஞ்சிடும். என்னென்ன சீரியல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து எனக்கு வில்லியாவே கூப்பிட்டுருக்காங்க, ஆனால் நான் வந்து எனக்கு டைம் இல்லைங்க, நான் ரொம்ப பிஸி அந்த மாதிரி தான் மூமெண்ட் இருக்கா? இல்லை வருது, பட் ஆனால் அதான் ஸ்கெட்யூல் ப்ராப்பராக இல்லாததுனால பண்ண முடிய மாட்டேங்குது, பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. அதுதான் ஓகே. ஸோ இன்னும் வந்து எனக்கு வந்து இவங்க கூட நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதா தங்களுக்கு? எனக்கு இளைய தளபதி கூட நடிக்கணும்னு ஆசை இருக்கு. இந்த கணா செட்டில் வந்து மொத்த சீரியலே வந்து கையில் பிடிச்சி அவங்க தான் மெயின் வில்லியாக இருக்கிற உஷா எலிசபெத் மேம், மங்கா கேரக்டர். ஹாய் மேம். ஹாய், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களை பார்த்தா எதுவும் அச்சிருச்சில மாட்டீங்களே? பார்க்கறதுக்கு பயமா இருக்குல்ல? இல்ல, அந்த பயம் இருக்கட்டும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வில்லி கேரக்டர் வந்து மெயினான ஆர்கில் காமிக்கும் போதெல்லாம் பெரிய பொட்டு, நல்லா வந்து ஜுவல்ஸ் போட்டு, நல்லா பட்டு சேரீலாம் காமிக்கும் போது உண்மையிலே இருப்பாங்களோ, அவ்வளோ கடந்த இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். உண்மையிலே அப்படித்தானா நீங்கள்? இல்லை இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் வேணால் அப்போலேருந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வில்லன் நடிக்கிறவங்க எல்லாம் நிஜத்தில் ரொம்ப ஐயோ போமா, ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. நானும் அதே மாதிரி தான், என் கூட நடிக்கிறவங்களெல்லாம் கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க நான் இவ்வளோ ஸ்வீட் அப்படின்னு. இல்லை ஆக்சுவலி நிறைய பேர் நான் வந்து பார்க்கும் அவங்களே சொல்லியிருக்காங்க, ஏன்னா வில்லி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பார்த்து பயந்துருப்போம், நேரில் பார்க்க அடடா இவங்க தான். ஸோ அப்படியே மாதிரி தான் இருக்கும். அப்படி ஸோ இந்த கணா சீரியலில் வந்து எப்படி மேம் நீங்கள் என்ட்ரு ஆனீங்க ஆக்சுவலாக? தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலாக. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நான் இருக்கல கனால, இன்பிட்வீன் வந்து இந்த ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. இறக்குங்கடா அவங்கள. அப்போ இங்கே ஒரு கோ ஆர்டிஸ்ட், அவங்க இந்த யார் கரெக்டாக சூட்டபுளாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோ ஆர்டிஸ்ட் ஷீ சஜஸ்டட், இது மாதிரி இவங்க வந்தா. அப்போ என்ன கேட்டாங்க, நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹெசிடேட்டாக இருந்துச்சு எனக்கு, ஏன்னா இதில் பாட்டியாக வருவேன். ஸோ ஐ வாஸ் நாட் எட் ரெடி டு டூ அ கிராண்ட் மதர் ரோல். பட் தென் அவங்க ரெஃபரன்ஸ் காமிச்சாங்க, காமிச்ச அப்புறமா ஓகே ஐ ஃபெல் இன் லவ் வித் ரூல். அந்த லுக்கு, அந்த கெட்டப்பு, பர்டிகுலர்லி இந்த பார்த்தீங்க இல்லையா இது அந்த ஒயிட்டோட இது அது. ஸோ இந்த கெட்டப் பார்த்தப்போ ஐ ஃபெல் இன் லவ் வித் ரோல் அண்ட் ஐ செட் எஸ் ஐ எம் டூயிங் திஸ். அது இதுக்கு தனி ஒரு இது இருக்கு, அப்படி மங்காரே என்ட்ரியே வந்து தெலுங்குலேருந்து வர மாதிரி, ஆந்திராலேருந்து ஜெயிலேருந்து வர மாதிரி தான் கேரக்டரு. அண்டு இன்ஃபேக்ட் ரொம்ப சீரியஸ் நோட் சொல்லணும்னா, அந்த ஜெயில் செட்டப் என்னோடய என்ட்ரி சீன் எடுத்தது பார்த்தீங்கன்னா, செதுக்கி செதுக்கி மூவியில் ஒரு வில்லன் ரோல் எப்படி என்ட்ரி வருமோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது. என்ட்ரி சீனு அப்படியே கால் வச்ச உடனே காற்று பறந்து அந்த செரெல்லாம் பறந்து அப்படி ஒரு மாதிரி டெரராக பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ப்ரோமோலே வந்து காமிச்சிருப்பாங்க எப்படின்னா, அந்த திருப்பாச்சி படத்தில் வந்து விஜய் சார் சென்னையில் காலேஜில் அந்த மாதிரி. ஸோ சீரியஸ்லி இந்த யூனிட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அன்னைக்கு ஃபஸ்ட் நாள் வந்து என்ட்ரி பார்த்து பண்ணவொடனே ஓகே ஐ ஹவ் டிசைடட், நல்லா தான் டிசைட் பண்ணியிருக்கேன் உள்ளே வர்றதுக்கு அப்படின்னு. பியூட்டிஃபுல் ரோல், டே ஒன்லேருந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸோ நீங்கள் நிறையா படங்கள்ல நம்ம சினிமாலே நிறைய நிறையா பண்ணியிருக்கீங்க, சீரியல்ஸும் வந்து பண்ணியிருக்கீங்க, அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும்ல, கன்ஃபார்ம் வந்து இப்படி நின்றா நமக்கு இப்படி ஃப்ரேம் ஒர்க் அவுட் ஆகும்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த மாதிரி இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டெக்னிக்கலில் ஏதாவது உங்களுக்கு வந்து கான்சியஸ் ஆயிருக்கா இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேமரா? இல்லை இல்லை இல்லை, ஆக்சுவலாக என்னென்ன ஆக்சுவலி பேசிக்கலி சொல்லணும், ஐ எம் அ டிரெக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். ஒரு 100 மூவிஸ் பண்ணியிருக்கேன், நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன், பட் இன்றைக்கும் டே ஒன் ஃபஸ்ட்டு வரும்போது ஐ ஃபீல் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அதனால அவங்களுக்கு வந்து ஆஸ் அ டிரெக்டர் அவங்களுக்கு என்ன வேணுன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் வேணும் அப்படின் போது சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஒரு பீயிங் விமென்
இப்போ நம்ம கேமராவில் நாங்கள் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருந்தால் எங்களுக்கு ஒரு மாதிரி கான்ஷியஸ் ஆகும், கைகி தூக்கி ஃப்ரீயாக பேசப்படுற மாதிரி. பட் அந்த ஆங்கிள் அவங்களுக்கு அது வேணும், இப்படி தான் வேணும் போது நம்ம வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம அதை தான் கேட்போம். பட் சில நேரத்தில் ஏதாவது இருந்தால் இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறது உண்டு, சின்ன சின்ன சஜஷன்ஸ். அப்போது அவங்களுக்கு ஓகே அப்படின்னா அவங்க அதை சொல்லுவாங்க, இல்லைன்னா தே வில் ட்ரை டு கன்வின்ஸ் அஸ் இல்லை இதுதான் இப்படி தான் மேடம்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடும். ஓகே, எப்படி வந்து நமக்கு வந்து நம்ம பர்சனலாக ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்குது அதை பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து அப்படி பண்ணிருக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு கில்ட் வரும்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு வில்லியா ஒரு ரோல் வந்து பண்ணிருக்கும் போது நைட்டு இது சம்மந்தப்பட்ட ட்ரீம்ஸ் இந்த அஃபெக்ட் ஆகுமா உங்களுக்கு? இல்லை இல்லை, ஆக்சுவலி என்னன்னா வென் ஐ கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, அது மங்கா. இப்போ இங்கே வேணா மங்கா அந்த ரோல் மங்கா. 9:00 நான் மேக்கப் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போறேன்னா ஐ எம் எலிசபெத். ஸோ அதுக்கப்புறம் இது அதையும் நான் எங்கேயும் மிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன். திஸ் இஸ் செப்பரேட், தட் இஸ் செப்பரேட். ஐ ஹாவ் கிளியர் லைன் இங்கேயும் அங்கேயும். அங்கே போகும்போதே காரில் ஏறும்போதே நான் வந்து ஒரு வைஃபாக ஒரு அம்மாவாக அப்படி தான் போயிடுமே தவிர இந்த கேரக்டர் அங்கேயே இதாகிடும். பட் வி வென் வி லீவ் தர் ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் சீரியலெல்லாம் இப்போ மூவி எல்லாம் என்னென்னா ஒரு மேக்ஸிமம் நான் பண்ணியிருக்கேன்னா ஒரு 40 நாள் ஒரு படம் பண்ணியிருப்போம். அந்த ட்ராவலுக்கு அப்புறம் அது போய் வேறு ரோல் ஆகிடும். பட் இது சீரியல் பண்ணும்போது வி ஆர் இன் டு தட் ஃபார் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ்லாம் வரும்போது நமக்குள்ளே அந்த கேரக்டர் வந்து நமக்கு அது என்ன எங்கே அது நான் பிரதிபலிக்கும்னா, சம்டைம்ஸ் நாங்கள் டைலாக்ஸோ இல்லை சீன்ஸோ பார்க்கும்போது நமக்கு தோணும், ஐயோ மங்கா சார் மங்கா இப்படி யோசிக்க மாட்டாங்களே, மங்கா அப்படி நினைக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் அது ஏதாவது மாறிப்போம், அப்போ நம்ம யோசிப்போம், அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லை மங்கா வந்து இப்படி தான், மங்கா வந்து இப்படி தான் இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படி ஆனானா அது ஆகாது அப்படி எங்களுக்கு தோணுமே தவிர மற்றபடி ட்ரீம்ஸ் அதெல்லாம் எதுவும் வராது. ஓகே மேம், ஸோ நீங்கள் வந்து நிறையா தமிழ் சினிமா நிறையா படங்கள் வந்து பண்ணிருக்கீங்க. எனக்கு வந்து இப்போவும் எலிசபெத் வந்து இந்த படம் இவங்க கூட நடிச்சிருக்காங்க அப்படின்னா என்னால் அந்த லைஃப் டைம் மறக்க முடியாதுன்னா எந்த படம் வந்து யார் கூட நடித்தது வந்து மறக்க முடியாது? யார் கூடன்றது ஆக்சுவலாக எனக்கு ரெண்டு சொல்ல ஆசைப்படுறது இல்லை. நான் பண்ணதில் என்னோடய கெரியரில் திருப்பி வெதர் ஐல் கெட் பேக் சச்ச ரோல்ன்றது தெரியாது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, நீங்கள் பார்த்து RRR RRR ஒரு சாங் ஒன்று ரொம்ப வைரலாக கண்ணு தெரியாத ஒரு தாயாக பண்ணியிருப்பேன். வென்று வரவான் படம் ஹீரோ அம்மாவாக பண்ணியிருந்தேன். காசியில் விக்ரம் சார் பண்ண மாதிரி ஒரு ரோல் அது, ஃபுல் இப்படி கண்ணெல்லாம் மேலே எடுத்துகிட்டு ஃபுல் படம் அப்படி தான் நடித்தேன். அது வந்து எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு கேரக்டரு. மற்றபடி மங்காத்தால் அஜித் சார் கூட நடித்தது வந்து நடித்தேன்னு சொல்ல முடியாது. ஐ வாஸ் தேர் இந்த ஃப்ரேம். ஆக்சுவலாக ஒரு சின்ன சீனுக்கு தான் கூப்பிட்டாங்க, ஐ டிட் இஸ் அஞ்சலிஸ் மதர். பட் அதுக்கப்புறமா தி எக்ஸ்டெண்டட் மை கேரக்டர் அண்ட் தி டுக் மீ டு மும்பை ஒரு 3 டேஸ் அங்கே ஷூட் பண்ணோம். அந்த சாங்லெல்லாம் வருவோம், வைபவ் அஞ்சலி அந்த வெட்டிங் சாங்ல. அப்போது அஜித் சார் கூட அவரோட இன்ட்ராக்ஷன் அவரோட இருந்தது அந்த ஒரு இதெல்லாம் வந்து லைஃப் லாங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் மணிரத்னம் சார் கூட 27 டேஸ் ராவணாவில் நான் ஜான்சிங்கில் ஐ ஒர்க் அஸ் பிரியா மணிஸ் மதர். தட் வாஸ் என்னென்னா கெரியரோட ஏர்லியாகவே எனக்கு எல்லாமே அமைஞ்சிருச்சு. அது தெரிய எதிர்பார்க்காமயே ஐ ஒர்க் வித் மணிரத்னம் சார், ஐ ஒர்க் இன் ஃப்ரேம் வித் அஜித் சார், அண்ட் தென் பாகிராசோரோட வைஃபாக வாகேஷோட வாகே. அது வந்து என்னோடய கெரியர்லேயே இப்போவும் சர்க்குணம் சார் எனக்கு படம் கலவாணி பண்ண கலவாணி 2 பண்ணேன் நிறைய படம் கூப்பிடுவார். கூப்பிட்டா கண்ணை மூடி டேட் வாங்கி நான் எதுவுமே பேசுவேன். ஏன்னா வாகேஷ் ஓடுவான்னு ஒரு பெஸ்ட் மூவி இன் மை கெரியர் ஹி கேவ். ஐ டிட் அஸ் பாகிராஸ் அஸ் வைஃப் அஸ் விமல்ஸ் மதர். இந்த மங்கா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இதே மாதிரி கெத்தா இதே மாதிரி வந்து கொஞ்சம் டெரராக இருக்கக்கூடிய ஆட்களை எங்கேயாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் இப்போ பர்சனலாக? ஆக்சுவலாக என்னென்னா மங்கா அளவு மேபி லுக் வைஸ் இப்படி இல்லாமல் இருக்கலாம். பட் நாங்கள் முன்னாடி இருந்த இடத்துல ஒரு அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்து அன்எஜுகேட்டட் தான், ஷீ இஸ் நாட் மச் எஜுகேட்டட் நார்மல். அவங்க அந்த சீட்டெல்லாம் பிடிப்பாங்க ஒரு மாதிரி நல்ல ஒரு இதாக இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஏரியாலே அவங்க ஒரு வார்த்தை மிரட்டினாங்கன்னா அந்த ஹோல் ஏரியாவில் பயப்படுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் லேடி பண்ணுறாங்கன்னா எல்லோரும் ஏமாற்றிட்டு போகுது, ஃபினான்ஷியலாக பண்ணும்போது ஏமாற்றிடுவாங்க இல்லையா. இவங்க போய் நின்று இன்றைக்கி மிரட்டினாங்கன்னா அவங்க அத்தனை பேர் அக்கா இல்லைக்கா நாளைக்கு வந்து வண்டி கொடுத்துறக்கா அப்படி ஓடி வருவாங்க. ஸோ அப்படி ஒரு கேரக்டர் நான் பார்த்துருக்கேன் லைஃப்பில். ஸோ நிஜத்தில் இப்படி ஆளுங்க இருக்காங்கன்றதுக்கு இட்ஸ் தேர் ப்ரூஃப் இஸ் தேர். நிறையா சொர்ணாக்கா இருக்காங்க இல்லை. ஆனால் என்ன நான் சில நேரத்தில் அது சொசைட்டியாகவே ஒன்று இருக்குது, விமன்னா ஓ அவங்க பொம்பளை தானே அப்படி ஒரு லுக் இருக்குது சொசைட்டியில், தட் ஷுட் நாட் ஹேப்பன். ஸோ அவங்களும் முடியும், தேர் ஆல்சோ கேப்பபிள்ன்றதுக்கு இப்படி அங்கங்கே ஒரு கேரக்டர்ஸ் இருந்தால் தான் அது எக்ஸாம்பிள். எல்லாருமே பயந்து அடி கொடுக்க கொடுக்க அடி வாங்கிட்டே போக மாட்டாங்கல்ல, திருப்பி அடிக்கிறதுக்கும் ஆளுங்க இருக்காங்கன்றது பீப்புள் ஷுட் நோ. எஸ் மேம். ஸோ வந்து சினிமாவில் எந்த அளவுக்கு வந்து சொர்ணாக்கான ஒரு பேர் இருக்கோ அதே மாதிரி மங்கா அப்படின்றது நிறைய வந்து பயம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிடும். தேங்க்யூ ஸோ மச் மேம், நிறையா இந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்து என்டர்டெயின் பண்ணுங்க. ஸோ அடுத்து யார் வந்திருக்கிறாங்கன்னா மொத்த சீரியலில் வந்து சிவகாமி அம்மா அப்படின்னு சொன்னாலே பேர் அதுரும்ல அந்த மாதிரி சொல்கிற மாதிரி அவங்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக அழுகிற சீன் வந்து பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்குறாங்க. ஹாய் மேம். சுபத்ரா மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எதுக்காக வந்து அனன்யாவுக்கு வந்து விஸ்வா வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறீங்க நீங்க? சி இந்த சீரியல்ல என் பொண்ணோட கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து
அவளுக்கு வந்து அம்மா தேவையில்ல, அப்பா தேவையில்ல, யாருமே தேவையில்ல. அவள் லைஃப்னு நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விஸ்வா மட்டும்தான். அனன்யாவை லைஃப்னு நினச்சிட்டு இருக்க ஒரு கேரக்டர் தான் சிவகாமி. அப்படிங்கும்போது அந்த பொண்ணுக்கு எதுவுமே கிடைக்கல, லைஃப்பில் வந்து விஸ்வா இல்லை அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் இல்லையா, ஒரு எமோஷ்னல் வந்து எப்படி இருக்கும். அதான் இப்போ ஆக்சுவலி பண்ணிட்டு வரேன் நான். ஸோ அதுதான் எனக்கு கேரக்டர். அது என் பிள்ளைக்காக தான்டா எல்லாம் அப்படின்ற மாதிரி. அதில் என்னென்னா ஒரு கோபம், ஒரு ஆவேசம், அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ்டான ஒரு ஃபீல் தான். வில்லத்தனம் எல்லாமே இருக்கும், மிக்ஸ்டாக இருக்கும். அந்த வில்லத்தனம் பண்ணுறதுக்காக எப்படி வந்து சுபத்ரா வந்து ஒத்துக்கிட்டாங்க? ஸோ சுபத்ரா வந்து வில்லியாக வந்து ஒத்துக்கிட்டதுக்கான காரணம் என்னது, அதை தெரிஞ்சுக்கலாம். ஹீரோயின் தான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன், நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருந்து பண்ணிட்டு இருந்தேன். 30+ அப்படின்னாலே ஒரு மெச்சூர் ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வரும். அது ஏன் அப்படி வருது? அது வந்து ஹிந்தி சீரியலுடைய தாக்கம் நிறையா இருக்கு. இப்போது என்னுடைய அம்மா கேரக்டர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரியலாக வந்து ஒரு ஹீரோயினுக்கு அம்மா கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். எனக்கு ஒரு அண்ணி கேரக்டரோ ஒரு அக்கா கேரக்டரோ அந்த மாதிரி பண்ணுற ஒரு கேரக்டராக இருந்தாலும் இப்போ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டியே வந்து 35-40 வயசு தான் இருப்பாங்க அவங்க. 45 வயசு அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த தாக்கம் இங்கே அதிகமாக இருக்கும்போது இங்கேயும் நம்ம அதை பண்ணி பார்த்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ. ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ரோல் பண்ணணும்னு ஆசை இருக்கு மேம்? என்ன மாதிரி ரோல்? நான் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கேட்குறேன், ஒரு 30 வயசுக்கு மேலேனாலே வில்லியாக போடுறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொன்னீங்க. அதான் அப்பா ஏ நானும் 30 வயசுலாம் இல்லைடா அப்படின்னு தானே எனக்கு இந்த ரோல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னு சொல்ல விரும்புவீங்களா? அந்த மாதிரி ஏதாவது இல்லை, எனக்கு 30 வயசு மேலே ஆகிடுச்சு. அது இல்லை, என்னென்னா இம்பார்ட்டன்ட் இருக்கணும் அந்த கேரக்டர். அண்டு நிறையா சைக்கிக் கேரக்டர் பண்ணணும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக. சி, ஒரு ஹீரோயின் அப்படின்னாலே பாசிட்டிவ்ங்கிறத தாண்டி ஒன்றுமே கிடையாது. பட் ஹீரோயின்லேருந்து நம்ம வெளியில் வந்திருக்கோம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நான் தேடிட்டு இருக்கேன், பார்ப்போம். சீரியலில் கிடைக்குதாங்கிறது எனக்கு தெரியல, பார்ப்போம். ஃபியூச்சரில் வெப் சீரிஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு. எனக்கு வந்து லைட்டாக அந்த சிவகாமி அம்மா எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கு. என்னடா உங்க இவ்வளோ சாதாரணமாக பேசினா எனக்கு சிவகாமி அம்மா பார்த்த மாதிரி இல்லை. அந்த டயலாக் பேச சொல்கிறேன், அவ்வளோதான். புரிஞ்சுதா? என்ன பண்றது? ஏன்னா நீங்கள் பேசும்போது வந்து இன்பத்தேன் வந்து பாயுது காதின் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, நீங்கள் இதை சொல்கிறதுக்கு ஏன் காதில் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ஆனால் ஆரம்பத்தில் வந்து வில்லி ரோலுக்கு வந்து உங்களை கேட்கும்போது அந்த வாய்ஸ் வந்து கன்ஃபார்மாக பார்த்துருக்கோம். இல்லை, ஆக்சுவலி வில்லி ரோல் சூஸ் பண்ணதுக்கு ரீசனே நான் தான். அப்போ கூட மெச்சூர் ஹீரோயின்ஸ்லாம் வந்தது, பட் எனக்கு தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணது தான் வில்லி கேரக்டர். ஓகே மேம், நிறைய வில்லி ரோலே பண்ணுங்க மேம். ஸோ நேரத்தை இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டாக நிறையா கேரக்டர் வரணும்னு சொல்லிட்டு நானும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பயமுடுத்தி விட்டீங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். GRT, சுபர் ஆரம்பம். GRT Jewelers.